அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை கூட ப்ளஸ் விவசாயம் சேர்ந்தால் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம விவசாயத்தை எது நம்ம பிரதானமாக எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பரம்பரை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம வந்து. அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம எப்போவும் விவசாயம் தான் இருந்துகிட்டு இருந்தது. விவசாயத்தில் வந்து நமக்கு எது லாபகரமாக இருக்கும் அப்படின்ட்டு அன்றாடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வந்து வேர்க்கடலை போடுவோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில கத்திரி நட்டோம், அடுத்து முருங்கை நட்டோம், அடுத்து இப்படி விவசாய கரும்பு போட்டுக்கிட்டு இருக்கோம், அடுத்து மாறி மாறி விவசாயம் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பயிர்னு பார்த்தீங்கன்னா முருங்கையை சொல்லாங்க. பொதுவாக வந்து பார்த்தோன்னா காய்கறி பயிர் வந்து விவசாயிகளுக்கு எப்போதுமே கை கண்டிப்பாக ஒரு சீசன் இல்லாட்டி ஒரு சீசன் கண்டிப்பாக விவசாயத்துக்கு கண்டிப்பாக லாபத்தில் கொடுத்துருங்க. அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா மற்ற ஒரு காய்கறி பயிரோட இந்த முருங்கைன்ற ஒரு காய்கறி பயிர் வந்து நமக்கு பொதுவாகவே நமக்கு ஓரளவுக்கு வருமானத்தை தரக்கூடியதான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் அதை முருங்கை எப்படி அதிக லாபம் தரக்கூடியது பார்த்தீங்கன்னா அதை முருங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படாதுங்க. முக்கியமான ஒரு விஷயம் இதனால் பார்த்தோன்னா இது வந்து ஓரளவுக்கு வறட்சி நல்லா தாங்கி வளரக்கூடியது. காய்கறி பயிர்லேயே நல்லா வறட்சியை தாங்கி வளருங்க கண்டிப்பாக இந்த பயிர். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு வறட்சியான நிலமாக இருக்கட்டும் அல்லது தண்ணி என்கிட்ட கொஞ்சம் குறைவான தண்ணி தான் இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு இது போன்ற விவசாயம் சிறப்பாக இருங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இது விவசாய முருங்கையை பற்றி நம்ம வீடியோவில் நிறையா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தோன்னா என்னுடைய பண்ணையில் வந்து நம்ம வந்துட்டு நேராக ஒரு முருங்கை தோட்டத்துலேருந்து நேரடியாக நம்ம என் டு என் கஸ்டமர் கொண்டுட்டு போகிறதில்லைங்க. நம்ம என்ன பண்ணோம், இங்கே வருவாங்க புரோக்கர், அவங்கள்ட்டே தான் கொடுத்துருவோம். நேராக விவசாய நிலத்திலே உற்பத்தி பண்ணுற இடத்துல வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம கொள்ளையிலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க முருங்கையை. அப்படி வாங்கும்போது ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 60 இன்றைக்கி வந்து இன்னும் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் தான் விற்குதுங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முடி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60 ரூபாய்க்கு, அதாவது புரோக்கர் எடுக்கக்கூடிய ரேட்டு. புரோக்கர்னால் இடைத்தரகர் வந்து விவசாய நிலத்தில் வந்து நேரடியாக எடுப்பாங்க, அதாவது 1 கிலோ 60 ரூபாய்க்கு எடுத்தாங்க, இதே வருஷத்தில் எடுத்தாங்க. ஆனால் என்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 ரூபா தாங்க. ஸோ இன்றைக்கி 2 ரூபாய்க்கு கண்டிப்பாக எடுத்திங்கன்னா நான் கண்டிப்பாக ஒடிக்கிறங்க பாருங்கள். நம்ம இந்த முருங்கை செடியிலேருந்து எடுக்கிறதுக்கு ஆள் கூலிக்கு கூட ஆகாதுங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு முருங்கையை ஒடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று அப்படியே விட்டு விதை எடுத்துடலாம், இல்லைனா அதை உடச்சி ஆட்டு மாடு இருந்தால் ஆட்டு மாட்டுக்கு போட்டுடலாங்க. ஆட்டு மாட்டுக்கு தீவனமாவது தீவனம் பஞ்சம் இல்லாமல் இருக்குங்க. ஸோ நம்ம அதில் பூராத்தையும் விதைக்கும் விட முடியல, பூராத்தையும் ஆட்டு மாட்டுக்கு ஒடிச்சு போட முடியல. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யோசிச்சுட்டுருக்கோம்னு பார்த்தோன்னா நம்ம எண்டு டு எண்டு கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கலாமே அப்படின்னு யோசிச்சு இந்த 2 ரூபாயை வந்து பார்த்தோன்னா நேரடியாக கஸ்டமர் கொண்டு கொடுத்தனா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது அன்றாடம் இப்போ ஒரு அன்னாட தினக்கோழி இருப்பாங்க பாருங்க, அவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ கையில் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க வந்து நேரடியாக கொண்டு விற்றுட்டு 1 கிலோ 25 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நேரடியாக அதாவது விவசாயிகள்ட்ட நேரடியாக கன்சியூமர் அதாவது உபயோகிப்பாளர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா 25 ரூபா வரைக்கும், 20 ல இருந்து 25 ரூபா இன்னும் ரேட்டில் போயிட்டுருக்குதுங்க. ஆனால் நம்ம தரகர் வந்து அதாவது இடைத்தரகர் வந்து நம்ம லேண்டில் வந்து எடுக்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தோன்னா வெறும் 2 ரூபாய் தாங்க. அது கண்டிப்பாக கூலிக்கு ஒத்து வராது. அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக கன்சியூமருக்கே கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளால் கொண்டுட்டு போக முடியாட்டியும் நம்ம தம்பிக்கிட்டையோ அந்த அண்ணங்கிட்டையோ அல்லது பிரதர்ட்டு சொந்த மாமா மச்சான் இப்படி யார்ட்டையோ ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து இந்தப்பா இன்னும் இதில் 50 கிலோ இருக்குது, நீ விற்றுட்டு உனக்கு 10 காசு எனக்கு எனக்கு 10 காசு எடுத்துக்கு அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு வந்து 5 ரூபாய் நமக்கு 12 ரூபாய் கிடைக்குங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு அது ஓரளவுக்கு லாபமான ரேட் தாங்க. இது போன்ற 12 ரூபா கிடைச்சா நல்ல ரேட்டுன்னு சொல்ல முடியாதுங்க, நமக்கு நஷ்டம் இல்லாத ரேட் சொல்லலாங்க. ஸோ இது போன்ற வந்து பார்த்தோன்னா நம்ம முருங்கை வந்து இன்றைக்கு ரேட்டு பார்த்தோன்னா 2 ரூபா தான் விற்குது. 2 ரூபாய் விற்றுனா கண்டுபடி ஆகாதுங்க, 60 ரூபா விற்றுனா ஏகப்பட்ட லாபங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் முருங்கை வந்து ஒரு சீசன் லாட்டி ஒரு சீசன் கண்டிப்பாக பயன் தருது, எங்களுக்கு லாபத்தை வருமானத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இது முருங்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, நிறையா வாய்ப்பு இருக்குது. நான் இல்லைங்க, நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கு முருங்கை சாகுபடி. இன்னும் முருங்கையை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல் நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. இது இன்றைய பதிவு வந்து பார்த்தோன்னா முருங்கை எண்ணெய் ரேட்டு வந்து 2 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இதை வந்து நேரடியாக விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாக உபயோகிப்பாளர் அதாவது நேரடியாக கன்சியூமர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு ரேட் அதிகமாக கிடைக்கும், நல்ல வருமானமும் கிடைக்கும். ஸோ முருங்கை வந்து ஒரு விவசாயிகளும் ஒரு பணப்பயிர்னே சொல்லலாங்க. முருங்கை கரும்பு கருத்து கரும்பு வந்து முடிவு பணப்பயிர் லிஸ்ட்டு வந்துச்சுங்க. இப்போலாம் கரும்பு வந்து அப்படி ஒன்று பெருசாக பணப்பயிர் லிஸ்ட்டில் கொண்டுட்டு போக முடியல. ஏன்னாலும் பார்த்தீங்கன்னா முருங்கை கரும்புலேயும் நமக்கு வந்து ஏகப்பட்ட இழப்பீடு அதாவது பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக வருமானங்கிறது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. ஏதனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரும்பு விட்டுனா வந்து 6 கழிச்சு 3 கழிச்சு தான் கையில் பணமே கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு அதில் வந்து பெருசாக வருமானிக்கிறது வாய்ப்பு இல்லை. கரும்பை விட நமக்கு முருங்கை ஓரளவுக்கு கை கொடுக்குது கண்டிப்பாக, அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் முருங்கை வந்து பார்த்தோன்னா ஒரு விவசாயியாக இருந்தாலும் ஒரு 10 சென்ட் வச்சுருந்தா கூட போதுமானதாங்க. இது வந்து முருங்கை ரொம்ப நாளாக வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதோட நல்லா புரியும் நினைக்கிறேன். இந்த பதிவில் வந்து பார்த்தோன்னா அதாவது முருங்கையில் வந்து ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குன்றதான் நம்ம நேயர்களுக்கு தெளிவாக பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.